நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Thank you.
சொர்க்கத்திலிருந்து பகீரதன் வாயிலாக தாம் பூமிக்கு இறங்கி வந்தீர்கள். அகிலத்தில் வாழ்வோர் இறந்தோரின் அஸ்தியை தம் புனித நீரில் கலந்து இறந்தோரின் ஆத்மா முக்தி பெற வேண்டும் என்று வேண்டுவார்கள். ஆனால் இந்த துர்பாக்கியத்தை தாம் கண்டிருக்க மாட்டீர்கள். எனது அஸ்தியை கரைக்கவே நான் இப்போது வந்துள்ளேன். நமது புதல்வன் வந்துள்ளேன் தாயே. என்னுடைய அஸ்தியை கரைக்க வந்துள்ளேன். தம்முடைய அருளால் மோட்ச பிராப்தி கிட்ட வேண்டும். சரீரத்திற்கு ஆதாரமாவது போல் பாண்டுவின் புதல்வர்கள் என் ஜீவனின் ஆதாரமாவார்கள். அவர்கள் என்னுடைய வாழ்வின் ஆதாரமாவார்கள். இந்த ராஜ்ய பிரஜைகளின் எதிர்காலத்திற்கு ஆதாரமாவார்கள். விருட்சத்தின் இலைகள் சருகாகி விடலாம், ஆனால் அதன் வேரானது என்றும் சருகாகி விடாது. தாம் தர்ம விருட்சத்தின் ஆணிவேர் பிதாமகரே. சந்திர வம்சத்தை பேணி காக்க வேண்டியவர். விருட்சம் நிலை குலைந்தது மித்ரா. அஸ்தினாபுரத்தின் தர்மவனும் விருட்சம் பேரோடு சாய்ந்ததின்றி சாய்ந்து விட்டது. கோபம் கொண்டும் கோபம் கொண்டும் உடலின் குருதி கொதிக்கின்றது. பகவான் பரசுராமரிடம் கற்ற கலை கொண்டு கரத்தில் அஸ்திரம் ஏந்தி வம்சத்தை அழிக்க மனம் ஏங்குகிறது. துரியோதனனுக்கும் அவன் சகோதரருக்கும் ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கும் மறக்க முடியாத ஒரு தண்டனையை
வழங்கிவிடு என்று உத்தரவிடுகிறது. பரசுராமரிடம் கற்ற கலை கொண்டு துரியோதனனுக்கும் அவன் சகோதரருக்கும் ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கும் மறக்க முடியாத ஒரு தண்டனையை வழங்குவதற்கு மனம் ஏங்குகிறது. ஆனால் என்னால் அதை செய்ய இயலவில்லை விதுரா. செய்வதறியாது நான் தவிக்கின்றேன். பிறந்த மகன் பாவியானாலும் ஈன்றவனால் அவனை என்றும் வதைக்க இயலாது. என் மனதை தற்பொழுது விரக்தி மட்டுமே வியாபித்திருக்கிறது. என் முக்திக்கான நேரம் நெருங்கிவிட்டதோ என்று உணர்கிறேன். இல்லை பிதாமகரே, நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். தமது புண்ணியத்தாலும் நமது முன்னோரின் புண்ணியத்தாலும் தர்மம் எனும் விருட்சமானது என்றும் சாய்ந்து விடாது. அதர்மம் எனும் காரிருள் ஆதவனை மறைத்திருப்பது உண்மைதான். பகலவனின் ஒளிக்கீற்று மீண்டும் அகிலத்தில் நிச்சயம் பரவும். காரிருளானது நிச்சயம் விலகித்தான் ஆக வேண்டும். பிரயோஜனம் என்ன? ஒளி இழந்த விழிக்கு பகலவன் ஒளியதற்கு? இது பற்றி நானும் ஐயம் கொண்டிருந்தேன். துரியோதனனும் சகுனியும் பாரணாவதத்தில் சதித்திட்டம் தீட்டி உள்ளனரோ என்று சந்தேகம் கொண்டேன். அதற்கான சங்கேதங்களை யுதிஷ்டிரனுக்கு தகவலும் அனுப்பியிருந்தேன். என்ன கூறுகிறாய் விதுரா? பாண்டவர் உயிரோடு இருப்பார்களா? நிச்சயம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். இரவின் இருளை போக்க விடியல் ஒன்று வர வேண்டும். இருள் நிலையற்றதாகும். அவர்கள் உயிரோடுதான் இருக்க வேண்டும். காலம் கனியும் போது நம்மன் தோன்றுவார்கள். அர்ஜுனா, இளவரசர்கள் தோற்றம் இனி தேவையில்லை. நாம் உயிரோடு இருக்கும் செய்தி அஸ்தினாபுரத்தை எட்டினால் நம்மை தேடும் பணியை துவங்குவர். நான் ஒன்று கூறுகிறேன். அரச உடையை தியாகம் செய்து தபஸ்விகளாக நாம் மரவுரி தரிக்கலாம். உத்தமமான யோசனை. ரிஷி மற்றும் மந்தனர் வேடம் பூண்டு
மேற்கு நோக்கி முன்னேறலாம். வனம் வழியே சில தினம் நடந்தால் விரைவாக அனைவரும் தாய் மாத்திரியும் தந்தையும் உயிர்நீத்த இடத்தை அடையலாம். அவ்விடத்திலிருந்து புதுவாழ்வை துவங்கலாம். அகிலம் போற்றும் பாரதம்.